புயல் வெள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய இன்று சென்னை வருகிறது ஒன்றிய குழு. 2 நாள் ஆய்வுக்கு பிறகு தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை. கொற்றலை ஆற்று நீரில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம், ஹெலிகாப்டர் மூலம் கடலோர காவல்படை ஆய்வு. ₹6,000 நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வரும் 16ஆம் தேதி முதல் விநியோகம். 10 நாட்களுக்குள் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. ₹6,000 வெள்ள நிவாரண நிதி யார் யாருக்கு கிடைக்கும்? விரிவான விவரங்களுடன் இன்று அரசாணை வெளியிடப்படும் என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் திறப்பு. வரும் புதன்கிழமை முதல் அரையாண்டு தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. ₹2015 பெருவெள்ளத்துடன் மிக்ஜாம் புயல் மழை பாதிப்புகளை ஒப்பிடுவது சரியா? புள்ளி விவரங்களுடன் அலசும் சிறப்பு செய்தி தொகுப்பு. ராஜபாளையம் அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தற்காலிக பாலம், 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. பூந்தமல்லி திருநின்றவூர் பகுதிகளில் ஒரு வாரமாக தேங்கி நிற்கும் தண்ணீர், மின்சாரமும் தடைப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சோழவரம் அருகே 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர், 8 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்ற பொதுமக்கள் கோரிக்கை. மானாமதுரையில் கொள்ளளவை தாண்டி கண்மாயில் தண்ணீர் நிரப்பப்படுவதாக புகார். 300 ஏக்கரில் நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நெருக்கடியான சூழலில் கேட்ட நிதியை தராமல் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து, தண்டவாளம் துண்டு துண்டுகளாக உடைந்ததால் பரபரப்பு. மழையின் காரணமாக சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல தடை. பிரதோஷத்தை முன்னிட்டு வருகை தந்த பக்தர்கள் ஏமாற்றம். தஞ்சை பெரிய கோவிலில் மகாநந்தியும் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், கார்த்திகை மாத பிரதோஷம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் தரிசனம். வரத்து குறைவால் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வரமிளகாய் விலை கடும் உயர்வு, தற்போது கிலோ ₹300 வரை விற்பனை. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவை நீக்கியதற்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. ராமேஸ்வர மீனவர்கள் 2 பேரின் படகுகளை சேதப்படுத்தியும் அட்டூழியம். இந்தியா கூட்டணியின் 4வது கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. 5 மாநில தேர்தலுக்கு பிறகான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. சத்தீஸ்கர் முதலமைச்சராக விஷ்ணு தேவ்சாய் தேர்வு. மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் முதல்வர்கள் தேர்வு தொடர்பாக பாஜகவில் இழுபறி நீடிக்கிறது. தமிழ்நாடு ஆடவர் அணி கர்நாடகாவை வீழ்த்தி தமிழ்நாடு மகளிர் அணி வெண்கலம் வென்றது.
இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது T20 போட்டி மழையால் ரத்து. இரண்டாவது போட்டி நாளை இரவு போர்ட் எலிசபெத்தில் நடைபெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.